இன்னைக்கு வீடியோல கோடம்பாக்கத்துல இருக்க ஜானகி ஹோல்சேல் கடையில இருக்க மட் பாட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இங்க நிறைய வெரைட்டிஸ் வந்து மட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, மண் பாத்திரங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க, ஒன்னு ஒன்னா பார்க்கலாம். இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான டெக்கர் பீசஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா, இந்த மாதிரி ஃபிஷ் மாதிரி, இந்த மாதிரி நிறைய டெக்கர் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய டெரக்கோட்டாஸ்ல வந்து நிறைய டிசைன்ஸ், இந்த சாய்பாபா மாதிரி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெல்ஸ்ல இருந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. நம்ம ஒன்னு ஒன்னா பார்க்கலாம். ரேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கலர் கலரான பெல்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் தொங்க விட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம பூலாம் வைப்போம் இல்லையா, தண்ணியில் பூ இது பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி பிள்ளையார், அந்த மாதிரி நிறைய சாமியுமே இவங்க வச்சுருக்காங்க. ஸோ நிறைய வீட்டுக்கு தேவையான டிசைன் பொருட்கள், இந்த மாதிரி ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பொருட்கள்லாம் ரொம்ப சூப்பர் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் டெக்கரேட் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ அட்ரெஸ்ஸு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கூகுள் மேப் டைரக்ஷனுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த கடையில் ரொம்ப சின்ன கடை தான், ஆனால் வந்து வெரைட்டிஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க. இங்கே நிறைய பெல்ஸு டெரக்கோட்டாவில் கலர் பண்ணது கலர் பண்ணாதது ரொம்ப அஃபோர்டபுளாக 1500, 1300 அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்கர் பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ஓவர் வியூவாக தான் காமிக்கிறேன், பிகாஸ் இது ஒன்றுனா எடுக்க முடியல, ஏன்னா எடுத்தால் இன்னொன்று சரிஞ்சுமோ அப்படின்னு இதுவாக இருந்தது. அதனால் நான் உங்களுக்கு ஓவர் வியூவாக காமிக்கிறேன். இந்த கடையில் என்னென்ன இருக்குதுன்னு நீங்கள் அப்படியே பாருங்கள். ரேட்ஸ் எல்லாமே அஃபோர்டபுள் தான் இங்கே. ஸோ ஒன்று ஒன்றுத்துக்கும் என்னால் அவங்கக்கிட்ட ரேட் கேட்டுட்ருக்க முடியல, கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கப்ஸும் அவங்க வச்சுருக்காங்க, கப்ஸில் டெரக்கோட்டாவில். இது ஆன்லைன் ஆர்டர்ஸ்லாம் கிடையாது, இது லாக்டவுனுக்கு முன்னாடி எடுத்தது, இது போடுறதுக்கு கொஞ்சம் டிலேவாகிடுச்சு. அதே மாதிரி இந்த மாதிரி மண் சட்டி வந்து நிறையா இந்த மாதிரி உள்ளே வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். பானையிலேருந்து A to Z எல்லாமே இருக்குது இந்த கடையில். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன கடாய் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சாம்பிராணி போடுவோம்ல, அது வாட்டர் பாட்டில், மண் பாத்திரத்தில், அதுக்கப்புறம் இந்த நம்ம தயிர் ஊற்றி வைக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. டிசைன் டிசைன் வாட்டர் பாட்டில் டிசைன் பண்ண ஹேண்ட் பெயிண்டிங் இது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஹேங் பண்ணுற பெல்ஸு, லைட் லேம்ப்ஸ் எல்லாமே, இந்த மாதிரி குதிரைங்க கொஞ்சம் அழகாக வீட்டில் டெக்கரேட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் அப்படியே எல்லாத்தையுமே ஒரு ஓவர்வியூவாக பார்த்துட்டே வாங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, ஒரு ஒரு பொருளுமே அவ்வளோ அழகாக கைவினை பொருட்கள் எல்லாமே இவங்க வச்சுருக்காங்க. ஸோ கோடம்பாக்கம் ஹைவேலே தான் இவங்களோட ஷாப் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இவங்க ஷாப் மட்டும் இல்லாமல் நிறைய கடைங்க இருக்குது இந்த மாதிரி கோடம்பாக்கத்தில். அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நிறைய கடை வெரைட்டிஸ்லாம் 150, 350 அந்த மாதிரி ரேஞ்சஸில் இந்த மாதிரி புத்தா இருக்குது, பிள்ளையார் இருக்குது. ஸோ நிறைய வந்து சிலைகளும் இவங்க வச்சுருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒன்று ஒன்றுமே. நீங்களும் கண்டிப்பாக பொங்கல் பானைலாம் வந்து பெயிண்ட் பண்ண பொங்கல் பானை, பெயிண்ட் பண்ணாதான் நார்மலான பொங்கல் பானை, துளசி மரம், அதுக்கப்புறமா நார்மலான பானையில் வந்து நம்ம தண்ணி பிடிச்சி வைக்கிற மாதிரி துளசி மரமே வந்து பெயிண்டட் துளசி மரம், அப்புறம் வாட்டர் டிஸ்பென்சர்லாம் வந்து பெயிண்டட் வாட்டர் டிஸ்பென்சர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. 350 அந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பொருள், டெரக்கோட்டா, ஹேண்ட் பெயிண்டட் ஐட்டம்ஸ்லாம், குதிரை அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு, யானை, சின்ன சின்ன சட்டைகளும் இருந்தது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரேட்ஸ் எல்லாமே அஃபோர்டபுளாக தான் இருக்குது இந்த கடையில். அதுக்கப்புறம் உப்பு ஜாடிலாம் வச்சுருக்காங்க, உப்பு ஜாடி, அதுக்கப்புறமா வந்து மண் பானையிலே வந்து கண்டெய்னர்ஸ்லாம் வச்சுருக்காங்க, கண்டெய்னர், ஜக்கு, இந்த மாதிரி நிறைய பாத்திரங்கள் வச்சுருக்காங்க. பெரிய பெரிய பானைகளுமே இருக்கீங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய பானைகள். அந்த அக்கா ஓரமாக உட்காந்து அழகாக பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒன்று ஒன்றுத்தையுமே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா துளசி மரம் சின்னதுலேருந்து பெருசு இருக்கும், அதுக்கப்புறம் குட்டி சின்ன பசங்க விளையாடுற மினியேச்சரும். ஸோ இந்த கடையோட ஓவர்வியூ காமிக்கிறேன். கடை பேர் வந்து கே ஜானகி ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ஷாப். இவங்க ஹோல்சேலாகவும் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா ஃபாண்டன் மாதிரி தண்ணி வாட்டர் ஃபவுண்டன் இருக்குல்ல, அதெல்லாமே இவங்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விளக்கு, கண்ணாடியிலேயே விளக்குலாம் வர மாதிரி கிளாஸில், அதுக்கப்புறம் ஃப்ளவர் வேஸஸ்ஸு, உப்பு ஜாடி, அது மாதிரி சின்ன சின்ன மைன்யூட்டான ஐட்டம்ஸுமே இவங்க வச்சுருக்காங்க இங்கே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் போன செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒன்று ஒன்றும் அவ்வளோ சூப்பராக இருக்குது, அவங்களோட பெயிண்டிங்ஸ் எல்லாமே, அவங்க வச்சுருக்க திங்ஸ் எல்லாமே, ஒன்று ஒன்றும் நீங்கள் பார்த்து பார்த்து வாங்கலாம், அவ்வளோ அழகாக இருக்குது ஒவ்வொரு பொருளுமே. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த கொலுக்கெலாம் வைப்போம் இல்லையா பொம்மைங்க, அந்த மாதிரி பொம்மைங்களும் இங்கே அவைலபிளாக இருக்குது.
சின்ன சின்ன குட்டி குட்டி ராதா சீதை கிருஷ்ணரோட பொம்மை அந்த மாதிரி நிறைய பொம்மைகள் இவங்க வச்சுருக்காங்க. புத்தாவில் சின்னதுலேருந்து பெரிய புத்தா வரைக்கும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பிள்ளையாரும் சின்ன பிள்ளையார்லேருந்து பெரிய பிள்ளையார் வரைக்கும் வச்சுருக்காங்க இவங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா ஒரு சின்ன விசிட் ஆடிங்க இந்த கடைக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன குதிரைங்க நம்ம வீட்டுக்கெலாம் அலங்காரமாக போல, அந்த ஃபவுண்டைன் சொன்ன இல்லையா, வாட்டர் ஃபவுண்டைன் அதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சிரிக்கிற தாத்தா அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கூகுள் மேப் டைரக்ஷனும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.